தீவிர புயலான மாண்டூஸ் நெருங்கி வரும் நிலையில் கடலூரில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கண்ணிடம் கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மாண்டஸ் புயல் புதுச்சேரி மற்றும் ஸ்ரீ அரிகுடா பகுதியில் வந்து கரை கடக்கும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் கடலூரில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதியில் உருவாகியுள்ள மாண்டஸ் புயல் சென்னைக்கு 320 கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வருகிறது. இது புதுச்சேரி ஸ்ரீகோட்டாவிற்கு அருகே இடையே நள்ளிரவில் முதல் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கடலூரில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ள நிலையில் கடலூரில் வெளிக்கடற்கரையில் கடற்சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கடல் அலைகள் 5 முதல் 8 அடி தூரத்துக்கு மேலே எழுகிறது. கடலூரில் பகுதியில் உள்ள மீனவ மக்கள் அச்சத்துடன் காணப்பட்டு வருகின்றனர். மேலும் கடலூர் புயல் முன்னெச்சரிக்கையாக 5 எண்ணமின் கொடியேற்றம் ஏற்றப்பட்டுள்ள நிலையில் நள்ளிரவு முதல் லேசான மழையும் காற்றும் வீசுகிறது. புயல் எச்சரிக்கையின் காரணமாக சாலையில் ஆளுநர் காணப்பட்டு வருகிறது. மேலும் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 27 பேர் கொண்ட தேசிய பேரிடர் குழு மற்றும் 274 பேர் கொண்ட குழுக்களாக தீயணைப்பிற்குள் தேவையான உபகரணங்களை உள்ளிட்டவர்கள் தயார் நிலையில் வைத்துள்ளனர். மேலும் மீனவ மக்களை பாதுகாப்பாகவும் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பதட்டமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.